தண்ணீர் சேமிப்பு குறித்து தேசிய அளவிலான பிரச்சார இயக்கம் ஒன்றை தொடங்க வேண்டிய அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார். கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நேற்று நடைபெற்ற இது தொடர்பான கருத்தரங்கு ஒன்றில் பேசிய அவர், ஒவ்வொரு துளி தண்ணீரையும் சேமிக்க வேண்டும் என்றும் இதற்கான முயற்சியில் நாட்டு மக்கள் அனைவரும் ஈடுபட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். தண்ணீர் பற்றாக்குறை குறித்த நிலைமையை அனைவரும் புரிந்து கொண்டு அதற்கேற்ப செயல்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். எதிர்காலத்தில் கடுமையான தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுவதற்கு முன்பாக நாம் அனைவரும் தண்ணீரை சேமிப்பதில் உடனடியாக கவனம் செலுத்த வேண்டும் என்று அவர் கூறினார். தண்ணீர் பற்றாக்குறையால் பொதுமக்களும் குறிப்பாக பெண்களும் குழந்தைகளும் பெரிதும் பாதிக்கப்படுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். 2025 ஆண்டில் உலகில் உள்ள மக்களில் பாதி பேர் தண்ணீர் பற்றாக்குறை உள்ள பகுதிகளில் வசிப்பார்கள் என்பதை ஆய்வுகள் தெரிவிப்பதாகவும், இதுபோன்ற நிலைமை மனித குலத்திற்கு ஏற்பட அனுமதிக்கக்கூடாது என்றும் அவர் கூறினார். தண்ணீரை பாதுகாக்க விவசாயிகளும் முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட வெங்கையா நாயுடு, அவர்கள் அனைவரும் நுண்ணீர் பாசன முறைகளுக்கு மாற வேண்டும் என்று வலியுறுத்தினார். தண்ணீரை சுத்தப்படுத்தி மீண்டும் பயன்படுத்தும் தொழில்நுட்பத்திற்கு தொழிற்சாலைகள் மாற வேண்டும் என்றும், சுற்றுச்சூழல் மாசால் நீர்நிலைகள் பாதிக்கப்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறினார். நிலத்தடியை மாசுபடாமல் தடுக்க தொழிற்சாலைகளில் இருந்து கழிவு நீரையும் வீடுகளில் இருந்து வெளியேறும் நீரையும் முறையாக சுத்திகரிப்பது அவசியம் என்றும் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கூறினாா்.